ஹைகளும் வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் சாம்சங் கிட்டேருந்து அவங்களுடைய கேலக்ஸி M13 சீரீஸ்லேருந்து ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் 4G 5G சாம்சங் கேலக்ஸி M13 4G அண்ட் சாம்சங் கேலக்ஸி M13 5G அப்படின்ற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 4G 5G இந்த ரெண்டு சாம்சங் கேலக்ஸி M13 சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட்டாக இருக்குது, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக வீடியோக்குள்ள போய் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரொமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கே 4G அண்ட் 5G அப்படின்ற இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்காக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் M13 சீரீஸில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் சிமிலரான டிசைன் பேட்டர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட்டில் வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலாக M13 4G வேரியண்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் மூணு கேமரா கொடுத்துருக்காங்க, அதனால் இங்கே மூணு கேமராவுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதுவே M13 5G வேரியண்ட்டுக்காக அவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் ரெண்டே ரெண்டு டியூவல் கேமராவுக்கான செட்டப் தான், அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் ரெண்டே ரெண்டு கேமராவுக்கான செக்மெண்ட் இருக்குது. மற்றபடி டிசைன்லாம் கிட்டத்தட்ட சிமிலர் தான். மூணு மூணு கலர் ஆப்ஷனோட தான் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் டிசைன் வைஸ் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பெரிய லெவலில் வித்தியாசம் எதுவும் இல்லை. அதே சமயம் டிசைன்லேயும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை அப்படின்னாலும் ஸ்பெசிஃபிகேஷனில் ரெண்டு வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சாம்சங் கேலக்ஸி M13 5G வேரியண்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்ப்போம். இதில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது டிஸ்பிளேக்கு 6.5 inches HD+ ரெசலூஷனுக்கான டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க, 400 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் இருக்கு, கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோட இந்த ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதோட பேட்டரி கெப்பாசிட்டிக்காக 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட இருக்கிறதுனால இதனுடைய வெயிட் 195 grams வெயிட் அண்ட் 8.8 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பிசிக்கல் டிசைனோட இந்த சாம்சங் கேலக்ஸி M13 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அண்ட் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால இதுல ஒரு 5G சிப்செட்டை நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. மீடியேட்டக் கூடிய டிமென்சிட்டி 700 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. 5G பேண்ட்னு பார்க்கும்போது 11 5G பேண்டுக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. மத்தபடி இந்த மீடியேட்டக் டிமென்சிட்டி 700 சிப்செட்டை பத்தி கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது பட்ஜெட் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு ஒரு டீசன்ட்டான அவரேஜான ஒரு 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். கேமிங் பொறுத்த வரைக்கும் உங்களால ப்ளே பண்ணிக்க முடியும், பட் கேமிங்க்கு பெரிய லெவல்ல ரெக்கமெண்டட் சிப்செட் அப்படி நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அதனால கேமிங்கை விட்டுட்டு ஒரு நார்மல் யூசேஜ்க்காக கண்டிப்பா இந்த சிப்செட் இந்த ஸ்மார்ட் போன்ஸை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய கேமரா செட்டப்னு பார்க்கும்போது பின்பக்கம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு கேமராவுக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 50 MP கேமரா, அது போக சப்போர்ட்டிவ் இருக்கக்கூடிய அந்த கேமரா 2 MP ஒரு கேமரா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவே முன் பக்கம்னு பார்க்கும்போது 5 MP ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி சாம்சங் ரேம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மல் அந்த விர்ச்சுவல் ரேம் டெக்னாலஜி இருக்கே, அதுதான் ரேம் ப்ளஸ் அப்படின்ற நேமில் இங்கேயுமே அந்த விர்ச்சுவல் ரேம் டெக்னாலஜிக்கான அந்த ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜை ரேமாக இங்கே கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். அது போக ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங் அப்படின்ற இந்த ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சிம் 1 நமக்கு கால் வருது, நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சடனாக சிம் 1 நெட்ஒர்க் கட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் சிம் 2 உடைய நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி அந்த காலை டிஸ்கனெக்ட் பண்ணாமல் நமக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் இந்த ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங் அப்படின்ற ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதனுடைய ப்ரைஸிங்னு பார்க்கும்போது ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 4GB ரேம் 64GB அப்படின்ற இந்த ஒரு பேஸ் வேரியன்ட் 14000 ரூபாய்க்கும், 6GB ரேம் 128GBக்கான இன்டர்னல் வேரியன்ட் 16000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் மட்டுக்கும் சாம்சங் கேலக்ஸி M13 5G வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே அடுத்து இவங்களுடைய 4G வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி M13 4G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதில் டிஸ்பிளே 6.6 inches சைஸில் ஃபுல் HD+ ரெசலூஷனுக்கான ஒரு LCD பேனலுக்கான டிஸ்பிளேவை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ HD+ ரெசலூஷன் 5G வேரியண்ட்டில் கொடுத்துருந்தாங்க, பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபுல் HD+ ரெசலூஷனுக்கான டிஸ்பிளேவை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு பதிலாக இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டை கட் பண்ணிட்டாங்க, 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் 480 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் மாதிரியான விஷயங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி M13 4G வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அது போக இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி, பட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு அதே 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4G வேரியண்ட்டை விட கொஞ்சம் ஹையஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட வரதுனால இங்கே இந்த மொபைலுடைய வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இந்த மொபைல் 207 grams வெயிட்டோட 9.3 mm திக்னஸோட 5G வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனை விட கொஞ்சம் பல்கியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த 4G வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே
சாம்சங் அவங்களுடைய ஓன் எக்ஸினோஸ் 850 அப்படின்ற இந்த ஒரு 8 nanometer சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் இங்க நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப்செட் ஆல்ரெடி சாம்சங் கேலக்சி M12 எல்லாம் யூஸ் பண்ண ஒரு சிப்செட் தான். இதுல பெரிய லெவல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மல் டே டு டே யூசேஜ்க்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த எக்ஸினோஸ் 850 அப்படின்ற சிப்செட். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கிடைக்கும். மற்றபடி இதனுடைய கேமரா செட்டப்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல பின்பக்கம் 3 கேமராவுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 3 கேமரா இருக்கு. அதுல பிரைமரி கேமரா ஆஸ் யூஷுவல் அதுல கொடுத்திருந்த மாதிரியே 50 மெகா பிக்சலுக்கான கேமரா தான். பட் செகண்டரி கேமரா 5 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட், கடைசியா அந்த 3வது கேமரா 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் முன் பக்கம் செல்ஃபி கேமராவையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவா இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த 5G வேரியன்ட் ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருந்த மாதிரியே ரேம் பிளஸ் அண்ட் ஆட்டோ டேட்டா ஸ்விச்சிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த 4G வேரியன்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பட் பிரைசிங் அப்படின்னு வரும்போது இந்த 4G வேரியன்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்லையும் 4+64GB வேரியன்ட் தான் பேஸ் வேரியன்ட். பட் இந்த ஸ்மார்ட் போன் 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக 6+128GB வேரியன்ட்டும் இருக்கு. இந்த வேரியன்ட்டை 14,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு M13 4G வேரியன்ட்டுக்கான ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் அண்ட் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஸோ பார்த்ததுல இருந்து எனக்கு பர்சனலி இந்த 5G ஸ்மார்ட் போனை விட 4G வேரியன்ட் ஸ்மார்ட் போன் இங்கே கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா 5G கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் பெட்டரான ஒரு 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் மற்றபடி டிஸ்பிளேலேருந்து எல்லாத்தையுமே இங்கே கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி தான் சாம்சங் கேலக்ஸி M13 5G ஸ்மார்ட் போனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைசிங்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அதே சமயம் 4G வேரியன்ட்டுக்கான ஸ்மார்ட் போனில் 4G ஸ்மார்ட் போன் தான் அப்படின்றதுனால அவங்களுடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸரை மட்டும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி அவங்களுடைய ஓன் எக்ஸினோஸ் 850 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை தாண்டி மற்றபடி மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருக்கு, ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் இருக்கு, செல்ஃபி கேமராவும் கொஞ்சம் பெட்டராக இருக்கு, பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சாம்சங் கேலக்ஸி M13 சீரீஸ்க்கான இந்த ஸ்மார்ட் போன்ஸில் 5G வேரியண்ட்டை விட 4G வேரியன்ட் கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலி தோணுது. பட் அதுக்காக 4G வேரியன்ட் சூப்பர் ஆகோ ஓஹோ அப்படின்லாம் இல்லை. 4G வேரியன்ட்டுக்கான ஸ்மார்ட் போனும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் ஓகே ஆவரேஜாக தான் இருக்குது, ரொம்ப ஆகோ ஓகோன்லாம் இல்லை. பட் இவங்களுடைய 5G வேரியண்ட்டை பார்க்கும்போது 4G வேரியன்ட் ஓகே பரவாயில்லை அப்படின்ற மாதிரி இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனில் இருக்குது. மற்றபடி சாம்சங் இப்போ புதுசாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சாம்சங் கேலக்ஸி M13 சீரீஸ்க்கான இந்த 4G அண்ட் 5G வேரியன்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கிளியராக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதில் இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றின உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா, பை பை, அண்ட் see you.